இதை குடித்த ஒரே நாளிலே உங்களுக்கு மாதக்கணக்கில் வராமல் இருந்த அந்த மாதவிடாய்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வந்து உடனே வந்துடும். அந்தளவுக்கு அற்புதமான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லைன்னா தைராய்டு பிரச்சனை இல்லைன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இதன் காரணமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இதனால் அவங்களுக்கு உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்து ஒரே நாளிலே மாதவிடாயை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அதாவது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய சீரகம் தான் எடுத்துருக்கோம், சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீரகம் நல்லா வந்து வறுபடணும். வறுபட ஆரம்பிக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு அந்த வெடிக்கிற சத்தம் வந்து கேட்கணும். அப்போ தான் வந்து சீரகம் வந்து நல்லா வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இதை நம்ம தீபாவளிக்கு முறுக்கு சுடுறதுக்கு பயன்படுத்துறதோடு சரி, முக்கால்வாசி யாருமே ஓமத்தை அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. இந்த ஓமம் வந்து ரொம்ப வறுபடணும் அப்படிலாம் கிடையாது, அந்த சூட்லேயே வறுபட்டுரும். ஓமத்தை சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு உடனே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இது சராசரியாக ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணீர். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் இஞ்சை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சராசரியாக உங்கள் கைப்பிடியால் ஒரு அரை கைப்பிடின்னு சொல்லுவோம், அதாவது கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அதே மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இஞ்சை வந்து எடுத்துக்கங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு முழுமையாக அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து கால் கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணீரை இப்போ வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் தண்ணீர் எந்த அளவுக்கு ஊற்றணும், எந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகணும். இப்போ இதில் சுவைக்காக நீங்கள் தாராளமாக கருப்பட்டி பயன்படுத்தலாம். பொதுவாகவே பெண்கள் கருப்பட்டி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெல்லம் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை பயன்படுத்துங்க. ஆனால் வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாதீங்க. இப்போ இதான் காலையில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தூங்கி ஏந்தோடனே ப்ரஷ் பண்ண பிறகு இதை நீங்கள் குடிங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது மேக்ஸிமம் நைட்டே வந்து பீரியட்ஸ் வந்துடும். சில சமயங்களில் சில பேருக்கு வந்து ரொம்ப நாள்பட்டு வராமல் இருக்குது, கிட்டத்தட்ட 6 மாதம் கூட பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து 2 நாளைக்கு வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் 1 வேளை, ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 வேளை குடிக்கும்போது 3வது நாள் டெஃபினட்டாக பீரியட்ஸ் வந்துடும். இது முற்றிலும் உண்மை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நான் ஏற்கனவே பீரியட்ஸ் வர்றதுக்கு உண்டான 2 டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் நான் நுணுக்கமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். ஓமம் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பெண்களுடைய கர்ப்பப்பையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த டீயை வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸு, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இல்லைனா கர்ப்பப்பையில் கட்டி இல்லைனா மாதவிடாய் கோளாறு, ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு உரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இன்க்ளூடிங் தைராய்டு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மலைவேம்பு ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும். அந்த மலைவேம்பை அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு அதை அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதேமாதிரி ஒரு 3 நாளுக்கு தொடர்ந்து குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும். இதை நீங்கள் குடிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காரம், புளி, உப்பு, என்வின்னு சொல்லக்கூடிய அந்த நான்வெஜ்ஜை வந்து தவிர்க்கிறது நல்லது அந்த 3 நாளைக்கு மட்டும். இதே உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த மலைவேம்பை சேர்த்துக்குங்க. தண்ணீரை ஆஃப் பண்ணிவிடுங்க, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் கிடையாது, அப்படியே வச்சுருங்க. அந்த சாறு வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். எதுக்காக தண்ணீரை சுட வைக்க சொல்கிறோன்னா அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற சாறு வந்து நல்லா இறங்கும், அதுக்காக தான். இப்போ தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு நல்லா, அதாவது தண்ணி ஆற விட்டுருங்க, தண்ணீர் அதுக்கப்புறமா வடிகட்டுங்க. காலையில் வெறும் வயிற்றில் 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும். இது வந்து எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸ் இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.